இஸ்லாம் தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் இணைகிறார். வணக்கம் திரு ராமசீனிவாசன். வணக்கம் தம்பி. இப்போ பிரதமர் மோடி குறித்து அவதூறா பேசியதா தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? நீங்க ராகுல் காந்தி இந்த மாதிரி குட்டு வாங்குறது முதல் முறை இல்லையே. ஏற்கனவே ரஃபேல் விஷயத்துல உச்ச நீதிமன்றத்துல குட்டு வாங்கினாரு. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க, இணைப்புல இருக்கீங்க. குட்டு வாங்கினாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க, அப்புறம் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசி குட்டு வாங்கினாரு. அதனால அது மாதிரி சோர் ஹே அப்படின்னு சொல்லி திருடன் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நீதிமன்றத்துல குட்டு வாங்கினாரு. அது மாதிரி ராகுல் காந்தி நீதிமன்றத்துல குட்டு வாங்குவது இது முதல் முறை அல்ல. மிகப்பெரும் கட்சியினுடைய தலைவர், ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் கொஞ்சம் நிதானமாக அரசியலை கையாள வேண்டும் என்றுதான் நான் அவருக்கு அறிவுரை சொல்றேன். இல்ல, இது ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடவடிக்கை எடுத்து நோட்டீஸ் அனுப்புறாங்க, இதே மாதிரி முட்டாள்களின் அரசன் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு, அமித்ஷாவும் கடுமையா பேசியிருக்கிறாரு, காங்கிரஸ் குறிச்சி குறித்து நிறைய கடுமையான வார்த்தைகள், ஆட்சேபிக்க கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாதா? தேர்தல் ஆணையம் எப்படி இப்படி ஒருதலை பட்சமா செயல்படுதுங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஆட்டோனமஸ் பாடி, உங்களுக்கு தெரியும். அது நேரடியாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. குறிப்பா டி என் சேஷன் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த போது மத்திய அரசு எதிர்த்து அவர் எவ்வளவு எல்லாம் சேலஞ்ச் பண்ணார்ன்றது தெரியும். அதனால தேர்தல் ஆணையம் ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே அது மத்திய அரசு செய்கிறது, மோடி அரசு செய்கிறது என்று நீங்கள் நினைப்பது சரியல்ல. தேர்தல் ஆணையம் அப்படி சொல்வதற்கான, அவர்கள் கேட்பதற்கான காரணங்களை நீங்கள் விளக்கி சொல்லத்தான் வேண்டும். எல்லாமே ஒன்று இல்ல. நீங்க வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த மாதிரி லூஸ் டாக், ஒரு உளறல் பேச்சே பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்கத்தானே செய்யும், நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அதுவும் இது ஒன்றா இல்ல? முட்டாள்களின் ராஜான்னு, முட்டாள்களின் ராஜா அப்படின்னு ராகுல் காந்தியே பிரதமர் மோடி சொன்னாரு. இது கடுமையான வார்த்தை, ஆட்சேபிக்க கூடிய வார்த்தை தானே? யார் சொன்னா? பிரதமர் மோடி ராகுல் காந்தியை பார்த்து முட்டாள்களின் அரசன் சொன்னாரு மத்திய பிரதேசம். அப்படின்னா நீங்க அது ஆட்சேபிக்கக்கூடிய வார்த்தைன்னா நீங்க தேர்தல் கமிஷன்ல முறையிடுங்க, நீங்க புகார் கொடுங்க, நீதிமன்றத்துல முறையிடுங்க. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பில் இருந்து கொண்டு எங்களை இப்படி சொல்லிவிட்டார் என்று நீங்கள் சொல்லுங்க. அப்படிலாம் இல்லாம நீங்க முட்டாள்கள் ராஜான்னு சொன்னோடனே எங்களுக்கு தான் குடிக்குதுன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தல் ஆணையமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ராகுல் காந்தி சொன்னதுதான் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது, அதுதான் இவங்களுக்கான சந்தேகம். ராகுல் காந்தி மேல மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறையா நடவடிக்கை எடுக்கிறாங்க? அமித்ஷாவோ பிரதமர் மோடியோ சரியாத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஏன் இது ஒருதலை பட்சம் ஒரு சார்பு? மறுபடியும் மேல போய் சொல்றேன், இதை பத்தி மக்கள் தீர்மானிக்கட்டும். தேர்தல் வருதுல்ல மக்கள் தீர்மானிக்கட்டும். மூன்று மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெறும். ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசத்துல அமோக வெற்றி பெறும். அப்ப ராகுல் காந்தி பேசுறது எல்லாமே பின்புலத்துக்கு போயிடும். அவர் பேசிய வார்த்தைகளுக்கு எல்லாம் மரியாதை இருக்காது, அவ்வளவுதானே. இதை தேர்தல் முடிவுகளும் வெளிக்காட்டும், உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலும் இதை வெளிக்காட்டும் என்றும் போது நாங்களே அதை பத்தி கவலைப்படணும். அதனால ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் இன்னும் நிறைய பாடம் கற்றுக்கணும், நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துலதான் ராகுல் காந்தி இருக்கிறார். காங்கிரசினுடைய தலைவரே அப்படி இடத்துல இருக்கிறார் என்பதுதான் இந்திய அரசியலுடைய துரதிருஷ்டமே. அதுதான் அவர் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை, ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் இதெல்லாம் காட்டுகிறார். சரி, ராகுல் காந்தி இப்படி பேசிட்டாருன்னு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ராகுல் காந்தியை நோக்கி பல ஆண்டுகளா அவரை பப்புன்னு சொல்லி பாஜகவினர் விமர்சிக்கலையா? அது ரொம்ப சரியான ஒரு தரமான ஒரு விமர்சனமா எடுத்துக்க முடியும். நரேந்திர மோடியை நீங்க விமர்சிக்கலையா? என்னெல்லாம் வார்த்தைகள் போட்டுனீங்க, எப்படிலாம் அவர் மேல விமர்சனத்தை, விஷத்தை வந்து நீங்க அவிழ்த்து விட்டீங்க. சோதிகை அப்படின்ற வார்த்தை, திருடன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லலையா? அதற்காக நீதிமன்றத்துல போய் நீங்க மன்னிப்பு கேட்கவில்லையா? தெரியாம சொல்லிட்டோம்னா நீங்க சொல்லவில்லையா? இந்தியாவினுடைய பிரதமர் மீது, உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மீது எப்படியெல்லாம் நீங்கள் அவதூறுகளை பேசினீர்கள் என்பதை நீங்களும் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஐயா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேடுகட்ட பிரதமர் மோடி, கேடுகட்ட மோடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா இல்லையா? வீடியோ ஆதாரம் இருக்கு. இப்ப இதே வார்த்தையை நாங்கள் முதல்வர் மீது பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு காலமாகும்? அப்போ இந்த மாதிரி ஒரு அவதூறு பேசுவது, கொச்சைப்படுத்துவது, கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் திமுக காங்கிரசனுடைய கலாச்சாரம். பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் விமர்சனம் மட்டும் வைத்து, விமர்சனம் வேறு, அவதூறு வேறு என்று நினைக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி.
நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம். அதனால இந்த தேர்தல் கமிஷன் கேள்வி கேட்கிறது, நீங்கள் பதில் சொல்லுங்கள். தேர்தல் கமிஷனுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய குறைஸுக்கு நீங்க பதில் சொல்லிவிட்டு நீங்க அரசியல் களத்துல தந்தீங்க. ஓகே, என்ன பிரச்சனை? நன்றி திரு ராம் சீனிவாசன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.